हाई फ्रेंड्स वेलकम टू मई चैनल उणवे अमृतम इनके लंच मेनू दांगा पाका पोरोम इनके नानु कत्रिका मुरंका मांगा सांबार सेपंगल रोस्ट सेपरेंगा एप्पडी सेरेन पाकलांगा एन्नेन्ना तेवैनु पाकलांगा नानु सांबारुक्काग वेंगायम तक्काली एल्लामे कट पण्णि वच्चिरुक्केंगा कूडवे कायगिरी पत्तिना कत्रिका मुरंका मांगा कट पण्णि वच्चिरुक्केंगा इंद सांबारुक्कु नानु कडैसिया दांगा तालिप्पु पोड पोरेन फर्स्ट एल्लाम वदक्किक्कलांगा कडाई वच्चिरुक्केन रेंडु स्पून एण्णै ऊत्तिरुक्केंग एण्णै नल्ला सूडानदु कट पण्ण वेंगायत्तै सेर्त्तुक्केंग வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க, ஒரு கண்ணாடி பதம் ஆகிற அளவுக்கு வதங்கினா போதுங்க. வெங்காயத்தை வதக்கிட்டேங்க, வெங்காயத்தை கூடயே கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கிறேங்க. தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி வதங்கும்போது கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கறங்க. உப்பு சேர்த்து இன்னும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிச்சுங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. கட் பண்ணி வச்சிருந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் மட்டும் ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கறங்க. காய் சேர்த்து கொஞ்சம் பரட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ காய் எல்லாம் வதக்கிட்டேங்க. காய் வதங்கி இருக்கும்போது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேங்க. கூடவே 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. கூடவே 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. மசாலாலாம் சேர்த்த பிறகு காய்கறி எல்லாமே மிக்ஸ் பண்ணி நல்லா பரட்டி எடுத்துக்கலாங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருந்தேங்க. புளியை கரைச்சி புளித்தண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ மசாலாலாம் நல்லா பரட்டி எடுத்துட்டேங்க. இது கூடவே கரைச்சி வச்சுருந்த புளித்தண்ணியை ஊற்றிக்கிறேங்க. புளித்தண்ணி கூட இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிறேங்க. தண்ணி ஊற்றின பிறகு நல்லா கலந்து எடுத்துக்கிறேன். கலந்து விட்டு குழம்பு நல்லா கொதிக்கட்டுங்க. இந்த டைமில் 200 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு நல்லா வேக வச்சு குழைய வச்சு எடுத்துருக்கேங்க. இந்த குழம்புலையே வேக வச்ச துவரம்பருப்பை சேர்த்துக்கலாங்க. பருப்புலையே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு குழம்பு கூட ஊற்றிக்கிறேன். கட் பண்ணி வச்சிருந்த மாங்காயை இப்போ சேர்த்துக்கிறேங்க. எல்லாம் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க. உப்பு காரம் எதனா தேவைப்பட்டதுன்னா இப்போ சேர்த்துக்கலாங்க. நான் எதுவும் சேர்த்துக்கலாங்க, எனக்கு சரியாக இருக்குங்க. பருப்பு எல்லாமே சேர்த்த பிறகு நல்லா குழம்பு கொதிக்கட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்கட்டுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிறேங்க குழம்புல. வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேங்க. பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கட் பண்ண கொத்தமல்லியை குழம்புல சேர்த்துக்கிறேங்க. குழம்புக்கு தாளிப்பு போட்டுக்கலாங்க. கடாய் வச்சுக்கிறேன். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. கூடவே 1 ஸ்பூன்
கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேங்க ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாங்க கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் ரெண்டு மிளகு சேர்த்துக்கிறேங்க கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ தாளிப்பு ரெடி ஆச்சுங்க தாளிப்பை கொதிக்கிற குழம்புல ஊத்திக்கலாங்க தாளிப்பு ஊத்தின பிறகு குழம்பு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டுங்க கொதிச்சதும் நம்ம குழம்பு மாத்திக்கலாம் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க இவ்வளவுதாங்க கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார் இது என் ஸ்டைல்ல செஞ்சிருக்கேங்க இதே மாதிரி உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க அப்படியே நம்ம இந்த பாத்திரத்துல மாத்தி வெச்சுக்கலாங்க சைட் டிஷ் பாத்தீனா சேப்பங்கிழங்க ரோஸ்ட் சேப்பறங்க இன்னைக்கு சேப்பங்கிழங்க டிஃபரண்டா சேப்பறங்க சேப்பங்கிழங்க நான் ஃபர்ஸ்ட் வேக வச்சு ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேங்க எண்ணெயில பொரிச்சு எடுக்க போறங்க அது கடாய் வச்சிருக்கேன் எண்ணெய் ஊத்திக்கறங்க எண்ணெய் நல்லா சூடானது சேப்பங்கிழங்க கட் பண்ணது இது எண்ணெயில போட்டுக்கறங்க கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க சேப்பங்கிழங்க போட்ட பிறகு அப்படியே கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க அடியிலேருந்து கலந்து விட்டு எடுத்துக்கலாம் நடுவில் நடுவில் கலந்து விட்டுட்டோம்னா எல்லாமே நல்லா ரோஸ்டாக கிடைக்குங்க ரொம்ப ரோஸ்ட் ஆகணும்னு அவசியம் இல்லைங்க இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனால் போதும் அப்படியே இன்னொரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க மீதி சேப்பங்கிழங்க எண்ணெயில் சேர்த்துக்கிறேங்க சேர்த்து அதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாங்க ரெண்டாவது போட்ட சேப்பங்கிழங்க பொரிச்சு எடுத்துட்டாங்க எல்லா சேப்பங்கிழங்கையும் எண்ணெயில் பொரிச்சு எடுத்துட்டாங்க இந்த சேப்பங்கிழங்க அப்படியே நம்ம தாளிச்சிடலாங்க கடாய் வச்சுட்டேன் அதே எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேங்க எண்ணெய் நல்லா சூடாதாங்க இருக்குது அதுலேயே 1 ஸ்பூன் கடுகு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிறேங்க பொரிச்சு வச்ச சேப்பங்கிழங்கையும் சேர்த்துக்கிறேங்க சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க மிளகாத்தூள் சேர்த்ததுமே பரட்டி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா பரட்டி எடுத்துட்டேங்க 1 ஸ்பூன் தனியாத்தூளும் சேர்த்துக்கிறேங்க தனியாத்தூளும் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா பரட்டி எடுத்துட்டேங்க அடியிலேருந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டே இருந்தேன்னா மேலே இருந்து அடியிலையும் அடியில் இருந்து மேலேயும் வந்துடுங்க இன்னும் நான் ஃபுல்லாகவே நல்லா ரோஸ்ட் ஆகி கிடைக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா முக்கால் வாசிக்கு மேலே நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சிங்க அப்படியே ஒரு 10 நிமிஷம் அடுப்பில் சிம்மில் வச்சு திருப்பி திருப்பி எடுத்துட்டோன்னா ஃபுல்லாகவே ரோஸ்ட் ஆகி கிடைக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சிங்க இவ்வளோ தாங்க சேப்பங்கிழங்க ரோஸ்ட்டு அப்படியே மாற்றி வச்சு எடுத்துக்கலாம் இது எல்லா விதமான வெரைட்டி ரைஸுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்குங்க இது தாங்க இன்றைக்கி என்னுடைய வீட்டில் லஞ்சு மெனு இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்